யோகம் சேனல் வாசகர்கள் அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சஞ்சீவினி மூலிகை, அது நன்னாரி வேர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது பேர் நன்னாரி வேர் அப்படின்றது ஒரு சஞ்சீவினி வேர். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜீவனை, இந்த உயிரை வந்து நீண்ட நாள் நம்மளை வாழ வைக்கக்கூடியது. நன்னாரி அப்படின்னு சொன்னவுடனே உங்களுக்கு நன்னாரி சர்பத்து தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த நன்னாரி சர்பத்தானது தெற்கு மாவட்டங்களான மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் நன்னாரி சர்பத் அதிகமாக விற்பனையாகும். மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த நன்னாரி சர்பத்து. நன்னாரி சர்பத்து தயாரிக்கக்கூடிய மூலிகை தான் இது நன்னாரி வேர். இந்த நன்னாரி வேர் வந்து ஒரு சஞ்சீவினி மூலிகை. சஞ்சீவினி மூலிகை ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது நம்முடைய உயிரை காக்கக்கூடியது, ரத்தத்தை சுத்த பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான, நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை கொண்டு வரக்கூடியது இந்த நன்னாரி வேர்கள் தான். இந்த நன்னாரி வேர்கள் வந்து இப்போ மருந்தாகவும் சர்பத்தாகவும் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். சர்பத்து செய்கிறதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம், இந்த நன்னாரி வேர்கள் இப்படி முத்திய வேர்களாக இருக்கணும், உள்ளே வந்து கட்ட தெரியணும். அதுதான் அதில் தான் வந்து எண்ணெய் பொருட்கள், அதாவது மருந்துகள் வந்து எல்லா கடையில் போய் கேட்டோம்னா நன்னாரி வேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த நன்னாரி வேரை வாங்கிட்டு வந்து அரைப்பாதியாக இடிக்கணும். அதை முழுசாக வந்து தூள் பண்ண வேண்டியதில்லை, அரைப்பாதியாக இடித்து 3 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைக்கணும். 3 லிட்டர் தண்ணியில் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆற வச்சு அப்படியே விட்டுறணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த நன்னாரி வேரானது கொதி நிலையிலையும் ஊறணும், சாதாரண நிலையிலையும் 1 நாள் அல்லது 2 நாள் ஊறணும். நன்னாரி சர்பத் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் தண்ணியில் ஊறணும், கொதிக்க வச்சு 1 கால் மணி நேரம் 1/2 மணி நேரம் கொதிக்க வச்சு அதை அப்படியே எடுத்து இறக்கி வச்சிடணும். 1 நாளோ அல்லது 2 நாளோ கழித்து திரும்பவும் அதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் பொழுது 3 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ சர்க்கரை அல்லது வெல்லம், நமக்கு என்ன பிடிக்குதோ, இனிப்புக்கு என்ன பிடிக்குதோ, பனை வெல்லம் போடலாம், பனை கற்கண்டு போடலாம், சாதா கற்கண்டு போடலாம், அல்லது சாதாரண வெல்லம் போடலாம், அல்லது நாட்டு சர்க்கரை போடலாம், எது வேணாலும் போடலாம். இந்த நன்னாரி வேரானது 1/4 கிலோ 1/2 கிலோ இருந்தால் கூட போதுமானது தான். 100 கிராம் 200 கிராம் இருந்தால் கூட நிறைய எசன்ஸ் இறங்கும். ஆனால் முத்தின வேர் இருந்துச்சுன்னா நிறைய எசன்ஸ் இறங்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. 1/4 கிலோ நன்னாரி வேர், 1 கிலோ சர்க்கரை, 3 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு தேன் பதத்தில் இறக்கி நம்ம வந்து பாதுகாத்து வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா தேவையான போது குழந்தைகளுக்கோ, வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க எல்லாமே அதை சாப்பிட்லாம். 1/4 டம்ளர் நன்னாரி சர்பத்து கூட 1 டம்ளர் நீர், குளிர்ந்த நீரோ அந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர், இந்த மாதிரி வெயில் காலங்களில் ஃப்ரிட்ஜ் வாட்டரை பயன்படுத்தி குடிக்கும்போது மிக மிக அற்புதமாக இருக்கும். அதாவது நம்ம கடையில் வாங்கக்கூடிய நன்னாரி சர்பத்தை விட மிக அற்புதமாக இருக்கும். இது அருமையான ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாட்டுக்கு அடுத்தது, இந்த நன்னாரி சர்பத்துக்கு அடுத்தது, இந்த நன்னாரி வேரை வந்து மருந்தாக பயன்படுத்தும் போது இது என்னென்ன செய்யுன்னு சொன்னால், ப்ரெஷரை குறைக்கும், ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷரை வந்து சமநிலைக்கு கொண்டு வரும். அடுத்தது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கும், சர்க்கரை நோயை வந்து குறைக்கக்கூடியது. மிக அற்புதமான மருந்து. ஏன்னா சுத்திகரிப்பாகுது, ஏன்னா இது வந்து உடம்பை பாதுகாக்கிறதுல அவ்வளோ பெரிய அற்புதமான மருந்து. திருமூலாசன் சொல்கிறார், உடம்பை பாதுகாக்கிறதுக்குல உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர். உடம்பா அழிஞ்சிருச்சுன்னா உயிரால் அழிவர். திண்ணிய மெய்ஞானமும் சேதிக்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறார். உடம்பை வளர்க்குறதுக்கு வந்து உடம்பை வந்து எல்லாம் நிறைய பேர் ஞானம் அடைஞ்சவங்க எல்லாமே குறைவான வயதில் வந்து தங்களுடைய ஞானத்திலிருந்து உடம்பை விட்டு போனதுக்கு காரணம் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு காரணம். அதே திருமூலாசான் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அப்படின்னு சொல்கிறார். அதாவது திருமூலர் வேறு ஒரு இடத்துல, உடம்பினை முன்னர் இழுக்கென்றிருந்தேன், உடம்புனுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புனுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டதனால் உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்கிறார். உடம்பை வந்து பின்ன வந்து எதுவுமே இது வந்து ஒரு முக்கியம் இல்லைன்றாரு. ஏன்னா வந்து இந்த சிவம் என்ற உயிர்த்தன்மை போயிடுச்சின்னா சவமாகிவிடும். அப்போ சவமாகிடுச்சின்னா இந்த உடல் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இந்த உடம்பை பாதுகாக்கும் பொழுது தான் உயிர் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த உடம்பில் வந்து இந்த ப்ரெஷர், சுகர்,
எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் இந்த, இது கூட பஞ்ச அக்னி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், சீரகம், கரும் சீரகம். சீரகம் அப்படின்னு சொன்னால் உடம்பை சீராக்கக்கூடியது, அது பஞ்ச அக்னியில் அது ஒன்று. ரெண்டாவது கரும் சீரகம். இது வந்து முகமது நபி சொல்கிறாரு, அதாவது உயிர் போகிறத மட்டும் தடுக்கிறதுக்கு மட்டும் இதனால் முடியாது ஒழிய மற்ற எல்லா வியாதியையும் குணப்படுத்தும் கரும் சீரகம் அப்படின்றாரு. ஏன்னா 4,458 வியாதிக்கும் ஒரு மூலப்பொருள் கரும் சீரகம். சீரகம், கரும் சீரகம். அடுத்தது மிளகு. 10 மிளகு பாக்கெட்டில் இருந்தால் பகன் வீட்டில் உள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. மிளகு, மிளகுக்கு அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், சோம்பு. சோம்பு வந்து ரத்தத்தை சுத்திக்க பிடிக்கிறது, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுகுகளை வெளியேற்றக்கூடியது சோம்பு. 5வது தனியா அப்படி சொல்லுவாங்க, கொத்தமல்லி. இவை 5 ரத்தத்தில் சுத்திகரிப்பில், இதுவும் பஞ்ச அக்னின்னு பேர். இது கூட இந்த நன்னாரியை சேர்த்தும் பொழுது சேர்த்து 50 கிராம் எல்லாமே ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி பொடி, அதிகமான வஸ்திர காயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப அதிகமான பொடியை செய்யும் பொழுது, அந்த பொடி அதிகப்படியான பொடியாக இருக்கும் பொழுது மிக வேகமாக வேலை செய்யும், நம்மளுடைய உடம்பில் வந்து வேகமாக வேலை செய்யும். இதை வந்து சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு காலையில் வெறும் வயிற்றில், நைட்டு தூங்கும் பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிடும் பொழுது நம்முடைய உடம்பில் எல்லா வியாதிகளும் போய் சமநிலை அடையும். அதாவது உயர்வும் இருக்காது, தாழ்வும் இருக்காது. என்ன திருவள்ளுவர் சொல்கிறாரு, கூடுதலும் குறைதலும் நோய் செய்யும் அப்படின்றாரு. அதனால் வந்து உடம்பை வந்து காயக்கற்பமாக்கக்கூடிய அற்புதமான இந்த சஞ்சீவினி வேர் வந்து நன்னாரி வேர் வந்து இது. இது மிக மிக அற்புதமான வேர். இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறு அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பரபரம் என்று பதிவை முடிக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் யோகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.